வணக்கம். வழக்கம் போல் நான் வணங்குகின்ற பிரபஞ்ச வேதங்களை வணங்கி என் மனைவியை வணங்கி இந்த நிகழ்ச்சியை தொடங்குகின்றேன். போன நிகழ்ச்சியில் மீமாம்சம் பற்றி தான் பேசினோம். கொஞ்ச நாளாக மீமாம்சம் பேசுகிறோம். அதில் ஒரு வார்த்தையில் உள்ளடங்கி இருக்கின்ற உணர்வுகள், அந்த வார்த்தையில் இருக்கின்ற விளைவு, அந்த விளைவை கொண்டு வருகின்ற நாதம், இப்படியெல்லாம் பற்றி பேசினேன் நான். அந்த நாதம் நான் உச்சரிப்பதால் என்னுடைய வாய்ஸ் பாக்ஸு, என்னுடைய உதடு, என்னுடைய நாக்கு, என்னுடைய வாய், இன் ஜென்ரல் அந்த சொல் நீர், இதில் எல்லாம் பூந்து வரும்போது ஏற்படுத்துகின்ற ஒரு சத்தம். இதனால தான் இந்த சத்தம்னு நினைக்காதீங்க. ஏற்கனவே அந்த நாதம் அந்த சொல்லில் உண்டு என சொன்னேன். அது அங்கே சைலண்ட்டாக இருக்குது, நீ ஆர்டிகுலேட் பண்ணுறதுனால கேட்குது, அவ்வளோதான். மற்றபடி ஒரு வார்த்தையோ ஒரு எழுத்தோ அதன் உள் உணர்வும் உண்டு நாதமும் உண்டு என்றேன். அது சைலண்ட்டாக இருக்குதுன்னு சொன்னேன். ஓசை இல்லாத நாதமாயிருந்தது. அந்த ஓசை வெளியே வரும்போது தான் இப்படி கேட்குது, இல்லைன்னா நாதம் அங்கே ஓசையற்று இருந்தது. ஓசையற்ற நாதம் உண்டா அப்படின்னா அதுதான் அங்கே ஸ்டோர், இன் ஸ்டோர் உள்ளே இருக்குது. அந்த ஒவ்வொரு எழுத்திலும் வார்த்தையிலையும் நாதம் உண்டு என சொன்னேன். அது வெளிப்படையாக சொல்கிறதுக்கு முன்னால் நமக்கு உள்ளே நாம் கேட்க முடியும்னு சொன்னேன். எத்தனையோ எண்ணங்கள், எண்ணம் சைலண்ட்டுன்னு சொல்லுவாங்க, எண்ணங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா தாட் இஸ் ஆல்வேஸ் சைலண்ட்னு சொல்கிறது உண்டு. அது மாதிரி சைலண்ட் இல்லை, ஆக்சுவலாக உங்களுக்கு கேட்கும் இல்லையா, உள்ள உங்கள் தாட் உங்களுக்கு கேட்கும் இல்லையா, அதுபோல் அந்த ரெண்டு தாட்டுக்கு நடுவில் இருக்கிற சைலன்ஸ், அதனுடைய எக்ஸ்பேன்ஷன், அதுதான் தியானத்தின் முயற்சி. இப்படியெல்லாம் நிறைய பேசிட்டேன் நான். இன்னைக்கு அதிலேருந்து இன்னொரு படி உள்ளே போய் வேதநாதம் அதை பற்றி பேசும்போது, ஒரு வேதநாதம்னா அந்த நாதத்திற்கும் அந்த விளைவிற்கும் உள்ள தொடர்பு, இந்த சத்தம் இந்த விளைவைத்தான் உண்டாக்கும்னு இருக்கு இல்லையா, அதுதானே பிரபஞ்ச விதி. சொன்னேன் இல்லையா, பிரபஞ்ச விதிங்கிறது ஒரு எழுத்துக்குள் இருக்கின்ற சத்தம், அந்த எழுத்துக்கள் உண்டாக்கக்கூடிய விளைவு, அந்த சத்தத்திற்கும் விளைவுக்கும் இருக்கின்ற தொடர்பு, அதுதானே விதி, பிரபஞ்ச விதி, மாற்ற முடியாதது. அந்த தொடர்புக்கும் இதுக்கும் இருக்கிற அந்த தொடர்பு இருக்க, அந்த தொடர்பு எல்லையற்ற தொடர்பு. அது எதுக்குள்ள இந்த பவுண்டரிக்கு அப்புறம் அது கிடையாதுன்னு சொல்ல முடியாது. இருக்குது அந்த நாதத்திற்கும் விளைவுக்கும் இருக்கின்ற தொடர்பு, ஒரு எல்லையற்ற உறவு, அது ஒரு பிரபஞ்ச விதி. இப்படித்தான் அது, அதை மாற்ற முடியாது. அதை புரிஞ்சுக்கலாமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் புரியும், புரியாது போகாது. யோசித்தா புரியும். புரிஞ்சு என்ன பண்ண போகிறோம், புரிஞ்சு என்ன பண்ண போகிறோம்னு பார்ப்போம். உடனே கை மேலே பலன், உடனே காசு கொடுப்பாங்க யாராவது நினச்சா நான் என்ன பண்ணுறது. அதுக்காக படிக்கலை இந்த மீமாம்சத்தை, நான் இதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் படிக்கிறோம். உங்களை நீங்கள் புரிஞ்சிக்கணும். இப்படி புரிஞ்சிக்கிற விஷயத்தை 5 ஸ்டெப்ஸில் போய் புரிஞ்சிக்கிட்டால் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும்னு மீமாம்சம் சொல்லும். அது இன்னும் கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதை புரிஞ்சிக்கும் போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரிஞ்சிக்கிட்டால் இன்ட்ரெஸ்டாக இருக்கும்னு சொல்லும். சாதாரணமாக ப்ரேயர் பண்ணுறோம், சாமி கும்பிடுறோம், பாட்டு பாடுறோம், தேவதையும் மனமுருகணும்னு சொல்லி வேண்டுறோம். உனக்கு நான் என்ன பண்ணணும், நான் மொட்டை அடிச்சிக்கணுமா, காது குத்திக்கணுமா, இல்லை உருளு தண்டம் போடணுமா, என்ன பண்ணணும்னு சொல்லு, நான் அதை எல்லாம் செய்கிறேன், எனக்கு என்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றி கொடுன்னு சொல்லி மனசார அங்கே உள்ள முருக பாட்டு பாடி என்னென்னமோ செஞ்சு எல்லாம் நம்ம ப்ரேயர் பண்ணுறோம் இல்லையா. என்ன அதில் நாம் நம்புகிறோம் அடிப்படையாக, நாம் ஏற்படுத்துகின்ற அந்த நாதம் விளைவை கொண்டு வர என்னுடைய கோரிக்கை, நாதம்ங்கிறதுல என்னுடைய கோரிக்கை இருக்குது, நான் இதையெல்லாம் வேண்டுறேன், அது அந்த விளைவை நல்விளைவை கொண்டு வர என்ன நடக்குதுன்னு நாம் இமேஜின் பண்ணுறோன்னா, ஒரு ஏரி, சலனமற்று இருக்கின்ற ஏரியில் ஒரு கல்லை போட்டால் வட்டம் வட்டமாக அதிர்வலைகள் போகும் இல்லையா. அப்படி என்னமோ இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒரு சமுத்திரத்தில் நம்ம போடுற
அந்த விளைவை உண்டாக்குகின்ற நாதங்கள் எம்ம ப்ரேயர்ஸ். அப்படி ஒரு போட்ட உடனே அது வளைவு வளைவோ அப்படி 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 பறந்து விரிந்து எங்கேயோ போகுது. அது ஏதோ ஒரு தேவதையின் காதில், நீ விரும்பிய தேவதையின் காதில்னே வச்சுக்கலாம், நீ விரும்பிய அந்த தேவதையின் காதில் விழுந்து எங்கிருந்து வருது இந்த ஓசை அப்படின்னு அது கொஞ்சம் யோசனை பண்ணி நம்மளை கண்டுபிடிச்சி, ஓ என்னை ரொம்ப வணங்குறானே இவனுக்குத்தான் இந்த தொந்தரவு இருக்குது போல இருக்குது, இது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த தேவதை ஒரு முடிவெடுத்து வந்து தேடி வந்து நம்ம வந்து நமக்கு பலனளித்து செல்கின்றது இல்லை வரமளித்து செல்கின்றதுன்னு நினைக்கிறோம். இல்லை இல்லைன்னா என்ன இருக்குது? இந்த ப்ரேயர் யார் காதில் விழப்போகுது? எங்கே அவன் காதில் விழுந்து அவன் அத்தலா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறவனுக்கு நாம் பேசுகிறது அவன் காதில் என்றைக்கு வந்து விழும்? எப்போ வந்து நம்மளை திரும்பி பார்க்கறது? இப்படியெல்லாம் நினைக்கிது இல்லை பக்தி மார்க்கத்தில் இருந்து. உண்மையில் அப்படியெல்லாம் இல்லை, உண்மையில் அப்படியெல்லாம் இல்லை, நடக்கலை. அந்த நாதமும் விளைவும் இணைந்தே இருக்குது. உடனடியாக விளைவை உண்டாக்கும். இதுக்கு ஒரு தேவதைகிட்ட போய் அந்த தேவதை வந்து மறுபடியும் வந்து கேள்வி கேட்டு உன்னை வந்து வரமளிக்கிறதெல்லாம் கிடையாது, இதில் அப்படியெல்லாம் நடக்கலை. நாதத்திற்கும் விளைவுக்கும் இருக்கிற தொடர்பில் எந்த தேவதையும் இல்லை. நீ சின்ன சத்தம் பண்ணுறையோ அந்த சத்தத்திற்குண்டான விளைவு உண்டாக்கப்படுகின்றது, அது விதி. நீ எந்த தேவதையும் போய் எந்த கடவுள்கிட்டையும் நீ வேண்ட, அந்த கடவுள் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கிறாரோ, நம்மளாம் பார்க்கறதுக்கு அவனுக்கு நேரம் இருக்கோ இல்லையோ, இப்படியெல்லாம் வருத்தப்படவே படாத. உண்டான சத்தத்தை செய், வேதநாதத்தை ஒலிக்கட்டும், அந்த வேதநாதங்கள் விளைவை உண்டாக்கும், நிச்சயமாக உண்டாக்கும். இந்த வேதநாதங்களுக்கு ஒரு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை. எப்போ இந்த பிரபஞ்சம்னு உண்டாச்சோ அப்பிருந்து அந்த ஆதிபத்தியம் உண்டு, அந்த எண்ணும் எழுத்தும் உண்டு, அந்த எண்ணும் எழுத்துக்குள் நாதம் உண்டு, விளைவு உண்டு, இதெல்லாம் விதி. அப்படித்தான் ஆரம்பமே. அது எப்போ ஆரம்பித்தது தெரியாது, எப்போ முடிய போகுது தெரியாது, அந்த மாதிரி கிடையாது. இதில் ஆரம்பமும் முடிவும் கிடையாது. இதில் அந்த நாதம் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கான்னா விளைவே அதனுடைய அர்த்தம். அந்த விளைவே அதனுடைய அர்த்தம்னு புரிஞ்சதுக்கு அப்புறமா என்னமோ அந்த அந்த நாதத்திற்கு இந்த அர்த்தம் கொடுக்கப்பட்டது போல் புரிந்து கொண்டது நீங்கள் புரிஞ்சுக்கிறது. அப்படி புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் கொடுக்கப்படவில்லை, இருக்குது அதுக்குள்ளே, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த இருக்கின்ற விளைவை புரிந்து கொண்ட பின், அந்த நாதத்தின் விளைவை புரிந்து கொண்ட பின், அந்த பிரயோகத்தில் அந்த நாதத்தை நீ பிரயோகம் பண்ணுற இல்லை, அந்த எழுத்தையோ அந்த ஸ்லோகத்தையோ அந்த வார்த்தையோ அல்ல மந்திரத்தையோ நீ பிரயோகம் பண்ணும்போது மாறவே மாறாது விளைவு. அப்படி மாறவே மாறாத விளைவாய் இருப்பதாய்த்தான் அது வேதநாதமாயிருக்கின்றது. அதை புரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். ரொம்ப கஷ்டமாக இருக்காது, கஷ்டமாலாம் இருக்காது. மீமாம்சம் என்பது ஒரு ஞானம், அது ஒரு மாதிரி நாலெட்ஜ், விஸ்டம். புரிஞ்சுக்கிறதுல இருக்குது, நிறைய தடவை சொல்லிட்டேன், அது ஒரு விஸ்டம். நம்மக்கிட்ட என்ன மாதிரி ஞானமெல்லாம் இருக்குதுன்னு கொஞ்சம் இஃப் யூ ட்ரை டு லிஸ்ட் அவுட். உணர்வை தூண்டுகின்ற ஞானம், மனப்பதிவுகளினால் உண்டாக்கப்பட்டது. அது ஏற்கனவே நமக்கு ஒரு மனசில் ஒரு பதிவு இருக்குது, அந்த பதிவிலிருந்து நாம் ரிட்ரேட் பண்ண திருப்பி பார்க்கும்போது அந்த மனப்பதிவுகளை நம்ம வந்து அப்படியே அசைவோட்டு பார்த்தா அதோட ஒரு உணர்வு இருக்குது. அந்த உணர்வு தூண்டப்படுகின்ற உணர்வு, எதனால்? மனப்பதிவுகளில் இருக்கிற அந்த பதிவுகளினால் தூண்டப்படுகின்ற அந்த உணர்வு, அது ஆத்மாவோடு இணைந்த ஞானம். அது ஆத்மாவோடு இணைஞ்சிருந்தால் அந்த ஞானம் வேறு இல்லையா? அந்த ஞானம் வேறு. நீங்கள் தியானம் பண்ணி உங்களுடைய அனுபவங்கள் உங்களுடைய மனத்தில் பதிவாகி அந்த பதிவுகளிலிருந்து அந்த பதிவுகள் தூண்டுகின்ற உணர்வு உங்கள் ஆத்மாவினுடைய பரிணாம வளர்ச்சிக்கு உதவுகின்ற ஒரு ஞானம். அந்த ஞானம் ஒரு ஞானம் இல்லையா? தனி ஞானம் அது. அதோடு வந்து நீங்கள் சின்ன வயசில் நீங்கள் பண்ண குறும்போ இல்லை உங்களுடைய நீங்கள் காதலித்த காலங்களிலே ஏற்பட்ட மனப்பதிவுகளும் அதனால் உண்டாகின்ற உணர்வுகளும், அந்த உணர்வு ஆத்மாவை போய் தொட்டதா? ஆத்மாவுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லையா?
மனசோடு தானே நின்னது, ஆத்மாவை போய் தொடலையே. இப்படிலாம் நினைக்கும்போது நான் இப்போ பேசுகிற அந்த மனப்பதிவுகளில் இருக்கின்ற அந்த ஞானம் அது உணர்வை தொடும், அந்த உணர்வு ஆத்மாவை தொடுகின்ற ஞானம். அந்த ஞானம் ஒரு வசதியான ஞானம் இல்லையா? அது தியானத்தில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஞானம். இன்னும் சில ஒரு ஞானங்கள் இருக்குது, அந்த ஞானங்கள் வந்து உணர்வு உற்பத்தி செய்கின்ற ஞானம். அது அதிகமாக நான் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. உன்னுடைய உணர்வு உற்பத்தி செய்கின்ற ஞானம் எந்த மாதிரி உணர்வாக இருக்கும், அது என்ன மாதிரி ஞானமாக இருக்கும் தெரியும் இல்லையா உங்களுக்கு? விளக்கணமா? உங்களுடைய உணர்வோடு அந்த ஞானத்தை உங்களால் பார்க்க முடியும். அது தூண்டுகின்ற ஞானம், அது உற்பத்தி செய்கின்ற ஞானம். அந்த உணர்வில் இருந்தால் அடுத்தடுத்து ஒரு சுகம் இல்லை, அந்த ஞானம் அனுபவ ரீதியாக வந்த ஞானம். அது கொஞ்சம் முன்ன அனுபவிச்சிருக்கோம், அதனால் அந்த உணர்வு அது உற்பத்தி செய்யும், அடுத்தடுத்தது உற்பத்தி செய்து கொடுக்கும், அந்த ஞானம் அது. நம் கண் காது மூக்கு உடம்பு இதெல்லாம் இருக்குல்ல, அது புற உலகோடு தொடர்புடையும் போது அதனால் கிடைக்கின்ற ஒரு ஞானம். இப்படி ஒரு ஞானம் உண்டு இல்லையா? நான் தொட்டு பார்த்தேன், அந்த ஞானம் பதிவு வேறு மாதிரி இல்லையா? நான் பார்த்தேன், அது ஒரு ஞானம் இல்லையா? ஸ்டோர்ட் அப் நாலெட்ஜ், படித்து வந்தது, இதெல்லாம் நாலெட்ஜ். விஷ்டமாகாது நாலெட்ஜ். நாலெட்ஜ் இஸ் அக்யூமிலேஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ், புஸ்தக அறிவு. அதை ஞானம்னு சொல்கிறது இல்லை, புஸ்தக ஞானம்னு. அனுபவித்தாதான் ஞானம், அனுபவிக்காதது அறிவு. அறிவு சேமிக்கப்பட்ட தகவல்கள். ஒரு லைப்ரரி அளவு எங்கிட்ட தகவல் இருக்குது, சேமிக்கப்பட்ட தகவல். அது ஞானமாகாது, அது அறிவு. நாலெட்ஜ், அக்யூமுலேட்டட் ஃபேக்ட்ஸ், அவ்வளோட சரி. ஆனால் இந்த ஐம்புலன்களோடு, இந்த உலகத்தில் இருக்கிற பொருள்களோடு குவியும் போது ஒவ்வொன்றும் தனித்தனியாகவும் ஒட்டுமொத்தமாகவும், அதனால் வரக்கூடிய அனுபவ ஞானம் இருக்கு இல்லையா, அப்படியும் ஒரு ஞானம் உண்டு. இப்படியும் வந்து உங்களுடைய இருக்கின்ற ஞானத்தை கொஞ்சம் பிரித்து காட்டுது. இதில் எது வசதி? நீங்கள் தியானம் படைந்து அந்த மனப்பதிவு, அதில் வந்த அனுபவங்களின் மனப்பதிவு, அந்த மனப்பதிவுகள் தூண்டுகின்ற உணர்வு, அந்த தூண்டுகின்ற உணர்வு உன் ஆத்மாவை தொடுகும் போது அதனுடைய ஆத்ம பரிணாம வளர்ச்சிக்கு உதவுகின்ற ஒரு ஞானம். அந்த ஞானம் தானே வசதி, அதுதானே வசதி. அந்த ஞானம் மீமாம்சம் வசதின்னு சொல்லுது. அது அது மேலே நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய மனக்குவிதலை நீங்கள் நிகழ்த்தினால், நீங்கள் நல்ல தியானம் பண்ணுனா அந்த ஞானம் ரொம்ப மேன்மையான ஒரு ஞானமாகி அமையும். ரொம்ப ஆப்வியஸான ஒரு விஷயம். இந்த ஆத்மா அதில் இருந்து தூண்டப்படுகின்ற மனப்பதிவு, ஆத்மாவிலிருந்து மனப்பதிவை தூண்ட முடியுமா? கேட்கும் ஆத்மா மனசுக்குள்ளே போய், நீ அந்த அன்னைக்கு தியானத்தில் அனுபவிச்சையே அந்த மனப்பதிவு, அதுக்குள்ளே மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணி மறுபடியும் அதுக்குள்ளே போக முடியுமானா? போக முடியும் அப்படின்னு சொல்லுது வைசேசிக்கா. இதில் இருக்கிற நியாயத்தை பற்றி வைசேசிக்காவும் நியாயாவும் பேசுது. மனப்பதிவு தூண்டுகின்ற உணர்வு, அந்த உணர்வு தொடுகின்ற ஆத்மா அப்படின்னு மீமாம்சத்தில் பார்த்தோம். வைசேசிக்கா என்ன சொல்லுது? ஆத்மா கூட மனப்பதிவை தூண்டி அதில் மறுபடியும் ரீலீவ் பண்ணி அந்த உணர்வோடு உண்டாக்கி அப்படியெல்லாம் பண்ண முடியும்னு சொல்லுது. ஆத்மா கூட அந்த செயலை செய்யும்னு சொல்லி வைசேசிக்காவும் நியாயாவும் சொல்லுகின்றது. உங்களிடம் இருக்கின்ற நாலெட்ஜ், விஷய ஞானம், நாலெட்ஜ் அக்யூமுலேட்டட் ஃபேக்ட்ஸ், உங்களிடம் இருக்கின்ற அந்த விஷய ஞானத்தை இன்னும் கொஞ்சம் பிரித்து பார்த்தால், உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த விஷயம் நிறைய இருக்கும், அதில் நிறைய தெரிஞ்ச விஷயங்கள் இருக்கும். அனுபவத்தால் அடைந்த விஷய ஞானம் அதுவும் இருக்கும். அனுபவ மார்க்கங்கள் கொடுத்தது அது. நேரடியாக பதிவுகள் நிகழ்ந்திருக்கலாம், அனுபவம் வந்து மற்றவங்க தூண்டினதால் வந்திருக்கலாம், உங்களுக்கே
சடனாக வந்திருக்கலாம், உங்களுக்கு டைரக்டாக வந்திருக்கலாம் அந்த அனுபவம், இல்லை ஆராய்ந்து அறிந்ததாக இருக்கலாம் அந்த பதிவுகள், ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்ச விஷயங்கள், இதாக இருந்தாலும் அக்யூமிலேட்டட் ஃபேக்ட்ஸ். அது முதல்ல புரிஞ்சுக்கிங்க, மனப்பதிவில் நீங்கள் பார்க்குற விஷயங்கள், இந்த விஷய ஞானம்னு பார்க்குற விஷயங்கள் அக்யூமிலேட்டட் ஃபேக்ட்ஸ். அந்த ஃபேக்ட் அக்யூமிலேட் பண்ணுறதுக்கு யாராச்சும் பண்ணியிருக்கலாம், படிச்சிருக்கலாம், அனுபவிச்சிருக்கலாம், இப்படியெல்லாம் இருக்கலாம். ஒரு பொருள்களுடைய தன்மையை நீங்கள் ஒப்பிட்டு அறிந்து அதனால் கிடைச்ச ஞானம், கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணியிருப்பீங்க, அதனால் கிடைச்சிருக்கலாம்னு சொல்லுது. இல்லைன்னா யூகங்கள் கூட இருக்கும், அதில் உன்னுடைய ஹேஷ்யங்கள், யோகங்கள், இப்படித்தானே அப்படித்தானேங்கிற யூகங்கள் கூட அதில் இருக்கும் இல்லையா. இந்த விஷய ஞானத்தை இப்படி பிரிக்கிறாங்க மீமாம்சத்தில். ஆனால் இந்த மீமாம்சம் கூறுகின்ற ஞானம் அப்படின்னு சொன்னால் அந்த நாதத்தோடு இணைந்து வருகின்ற ஞானம் இருக்க, இது எதுலேயும் அடங்காததுங்கிறார். இப்போ சொன்ன அந்த அஞ்சு ஆறு விஷயங்கள், விஷய ஞானங்களை பற்றி பேசிய அந்த ஆறு விஷயங்களில் இந்த மீமாம்சம் கூறுகின்ற நாதத்தால் வருகின்ற உணர்வும் அதில் வருகின்ற ஞானமும் இதுக்குள்ளே வராதுங்கிறார். இதுக்கு அப்பாற்பட்ட விஷயம் அது. இதெல்லாம் நடந்திருக்கணும், படிச்சிருக்கணும், ஆராய்ந்திருக்கணும், கண்டிருக்கணும், உணர்ந்திருக்கணும், அதுக்கப்புறமா உங்களுக்கு கிடைக்கின்ற பதிவு, மனப்பதிவு, அதனால் வருகின்ற விஷய ஞானம். ஆனால் மீமாம்சம் கூறுகின்ற நாத ஞானம், வேத நாத ஞானம் அப்படி இல்லை, அது இருக்குங்க. அதை உணர்வதால், அதை புரிந்து கொள்வதால் கிடைக்கின்ற விஷயம். பிரபஞ்சம் எங்கும் நிறைந்திருக்கின்ற ஆதிபத்தியத்தில் இருக்கின்ற அந்த உணர்வு, அந்த நாதம், அந்த சத்தம், அந்த எழுத்து எண், அதன் விளைவு, கிரியேட் பண்ணக்கூடிய விளைவுகள், இதெல்லாம் ஏற்கனவே எக்ஸிஸ்ட், அதுக்குள்ளே இருக்குது, இட் எக்ஸிஸ்ட். நீ புரிஞ்சிக்கும் போது தான் அது உனக்கு கிடைக்கும், மற்றதெல்லாம் அப்படி இல்லை. நீ போய் தொட்டு பார்க்கலாம், இதை தொட்டு பார்க்க முடியாது, மனசுக்குள்ளே புரியணும். இது அந்த புரிந்து அதை ஏற்றுக்கிடப்பாரு, எஸ் அப்படின்ட்டு என்னால் புரிஞ்சிக்க முடியுது, என்னால் அதை ரீக்ரியேட் பண்ண முடியுது. எதோட அந்த ஆதிபத்தியத்தோடு இணைந்து அந்த ஒலிகளை நீ சொல்லி அந்த விளைவுகளை உண்டாக்கி சூழ்நிலைகளையே உண்டாக்கிடலாம் இல்லையா. ஒரு சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலைகளையும் உண்டாக்கி விடலாம் எல்லாம். அதனால தான் அது மந்திர சக்தி, மந்திரம், மந்திர சொல். இதை பற்றி ஏற்கனவே மனப்பதிவில் இருக்குமானா, இருக்கவே இருக்காது. இது மனப்பதிவில் இருக்காது, நம்ம உணர்ந்து உணர்ந்து கண்டுபிடிக்கணும், தியானித்து தியானித்து கண்டுபிடிக்கணும் ஒவ்வொன்றையும். கண்ணால் காண முடியாதது விஷயம், இதை பார்த்து தெரிஞ்சிக்க முடியாது, எந்த புலனும் இதுக்கு உதவாது. இது தியானத்தில் தொட்டு பார்க்க வேண்டிய விஷயம், தியானத்தால் அறிய வேண்டிய விஷயம். அந்த மாதிரி ஒரு ஞானம் இது. இதை பற்றி, இந்த ஞானத்தை பற்றி, இந்த பிரபஞ்ச ஞானம் இருக்க, இந்த வேத ஒலி, வேதநாதம், வேதநாதத்துக்குள்ளே இருக்கிற விளைவு, வேத இந்த விளைவுக்கு உள்ளே இருக்கின்ற அந்த நாதம், இதை இந்த புரிதல், இந்த ஞானம் இருக்க, இது மூத்தோர் வாக்கு, இதை அறிந்தவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த சொல்லிட்டு போயிருக்கிற மூத்தோர் வாக்கு, ஞானத்தின் வெளிப்பாடு, ஞானமாக சொல்லிக் கொடுக்குற ஒரு வெளிப்பாடு, அப்படித்தான் இதை காண முடியும். கண்ணில் பார்க்க முடியாது, இதை அனுபவித்து சொல்லிட்டு போயிருக்காங்க பெரியவங்க, மூத்தோர் வாக்கு. எதை சொல்லிட்டு போனாங்க? அந்த ஞானத்தின் வெளிப்பாட்டை கேட்டு அறிந்து, தியானித்து ஞானத்தின் வெளிப்பாட்டை கேட்டு அறிந்து மூத்தோர் சொல்லிய வாக்கு இந்த வேத ஞானம், அனுபவித்து அறிந்தது. நீ அதில் சந்தேகப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. விளைவை உண்டாக்குகின்ற ஒலிகள், அந்த ஒலிகளே மந்திரங்கள். அதனால தான் சொல்கிறாங்க, மீமாம்சம் மட்டும் சொல்லலை, யோகா, வைசேசிகா, நியாயா போன்ற தத்துவங்கள் அனைத்தும், த கிரேட்டஸ்ட் ஃபிலாசபி ஆஃப் இந்து ரிலிஜியன்னு சொல்கிறோமே, அதில் வர்ற இந்த விஷயம், யோகா, வைசேசிகா, நியாயா,
இதில் எல்லாமே, இவை எல்லாமே, இந்த தத்துவங்கள் எல்லாமே நீ தியானித்து, நீ தியானித்து முன்னேறி அனுபவித்து பிரபஞ்ச நிலைகளுக்குள் சென்று அறிந்து வேத சத்திய தரிசனங்களை கண்டு முக்தி அடையலாம்னு சொல்லுது. எல்லாமே சொல்லுது, ஒன்றையே தான் சொல்லுது. வேறு வேறு நிலைகளை காட்டி கொடுக்குறாங்க, அப்புறம் அடுத்தடுத்து வேறு நிலைகளை காட்டி கொடுக்குறாங்க. அந்த நிலைகளில் நுழைந்து அறிந்து அந்த ஞானம் பெற்று முக்தி அடையன்னு சொல்லுது இந்த சயின்ஸ், இந்த சயின்ஸ் ஆஃப் ஹிந்துயிசம். த சயின்ஸ் ஆஃப் ஹிந்துயிசத்தில் அந்த யோகா, வைசேசிகா, நியாயா, இந்த மீமாம்சம், இந்த தத்துவங்கள் உன்னை தியானின்னு சொல்லுது, முன்னேறுன்னு சொல்லுது, பிரபஞ்ச நிலைகளை அறின்னு சொல்லுது, அதனுள் நுழையன்னு சொல்லுது, அனுபவி அப்படின்னு சொல்லுது. அனுபவித்து அறிந்து சத்திய தரிசனங்களை பெறுன்னு சொல்லுது, அதுவே முக்தின்னு சொல்லுது. அதனால் தியானியுங்கள். தியானம் ஒன்று தான் வழி. நன்றி, வணக்கம்.